நம்ம கனெக்டிங் நேயர்களுக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் அல்டிமேட்ல இந்த டாஸ்க் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தொடர்ந்து ஃபைட்டா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருந்தோம். இப்போ பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஃபைட் ஆரம்பிச்சிருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிரூப் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜூலிய ஒரு வார்த்தை சொல்லி திட்டாரு. என்ன வார்த்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேசிக்கா பசங்க வெளில பேசுகிற வார்த்தை பொய் அப்படிங்கிறத அவங்க அந்த மாதிரி பேசுவாங்க. அந்த வார்த்தை கெட்ட வார்த்தைன்னு தெரிஞ்சும் நிரூப் அவர்கள் உள்ள பயன்படுத்தி இருந்தாரு. ஏற்கனவே ஒருக்க ஜூலி கிட்ட இது மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அப்பவே பாத்தீங்கன்னா ஜூலி வந்து வான் பண்ணிருப்பாங்க இந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்னு. இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள பயங்கர சண்டை நடந்துச்சு. நிரூப் பாத்தீங்கன்னா ஜூலி கிட்ட சாரிலாம் கேட்பாரு, நான் சும்மா ஃப்ளோல பேசிட்டேன், மற்றபடி எந்த இன்டென்ஷன்லையும் பேசல, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த சண்டை முடிஞ்சிருச்சு இல்லையா. இப்ப இன்னைக்கு இந்த டாஸ்க் நடந்துட்டு இருக்கும் போது காலையில பாத்தீங்கன்னா நிரூப் அந்த வார்த்தையை ரொம்பவே அழுத்தி சொன்னாரு. இது ஜூலியா பெருசா ஹர்ட் பண்ணிருச்சு. நான் ஆல்ரெடி உன்கிட்ட வந்து சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வார்த்தைகள் உபயோகிக்காத அப்படின்னு, ஆனா நீ என்னன்னா மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்லியிருக்க, ஏன் நானா என்ன இழிச்ச பயமான தெரியுதா அப்படிங்கிற மாதிரி ஜூலி வந்து கத்திட்டாங்க, பயங்கர கோவப்பட்டாங்க. ஜூலி கத்தவும் பாத்தீங்கன்னா நிரூப் கொஞ்ச நேரம் கழிச்சு போய் சாரி கேட்டாரு. அப்ப ஜூலி வந்து திட்டாங்க, எதுக்குப்பா நீ வந்து சொல்லுவ மறுபடியும் சாரி கேப்ப, இதுல வந்து என்ன மீனிங் அப்படின்னு எனக்கு தெரியல, அதுக்கு நீ சொல்லாமே இருக்கலாம் இல்ல சாரி கேட்காம இருக்கலாம், சொல்லிட்டு சொல்லிட்டு வந்து இப்படி சாரி எல்லாம் கேட்கறது எனக்கு தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ இதுல ஹட்டான நிரூப் பாத்தீங்கன்னா போய் அனிதா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. நான் வந்து இந்த மாதிரி ஜூலியை திட்டேன், உடனே நான் வந்து போய் சாரி கேட்க போனேன், ஆனா அங்க வந்து ஓரா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நிரூப் சொல்ல. இதை கேட்டு அனிதா நிரூப்பை திட்டுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அனிதா சொன்னதுதான் நமக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விட்ரா அவ எப்பவும் அப்படிதான், அவளுக்கு வந்துட்டு இது ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி மாறிடும், இதுக்கு மேல உன்னை எங்கேயா டாமினேட் பண்ணும் அப்படின்னு நினைச்சானா இந்த வார்த்தையை அவ எடுத்துட்டு முன்னாடி வைப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த ஒரு வார்த்தையை நான் சீரியஸா அனிதா இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன் அப்படின்னா அனிதா பாத்தீங்கன்னா எப்பவுமே ஃபெமினிசம் பேசிக்கிட்டே இருப்பாங்க, பெண்களுக்கு சப்போர்ட்டான விஷயங்கள் தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நிரூப்ப திட்டுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கும் போது இல்லடா அவ அப்படிதான் இதை ட்ரம்ப் கார்டு தான் தூக்கிட்டு வருவா அப்படின்னு சொன்னது எனக்கு பெரிய ஷாக்கா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அனிதா அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து கணக்கில் வச்சுக்காரா, இதெல்லாம் சும்மா தட்டி விடு, நமக்கு இதை விட பெரிய பிரச்சனைலாம் இருக்கு, ஸோ நம்ம பாலாவை சமாளிக்கணும், இதெல்லாம் கண்டுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அனிதா ஜூலியை பற்றி ஒன்று சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்துட்டு இனிமேல் இதை பிடிச்சிக்கிட்டு உன்னை டாமினேட் பண்ணுவா இந்த வேர்டை வச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சீசன் முழுக்கவே ஜூலி அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணவே கிடையாது. ஏதாவது ஒரு சண்டைனா அந்த நேரத்தை பற்றி மட்டும்தான் பேசியிருக்காங்களே ஒழிஞ்சு, இதுக்கு முன்னாடி நீ அன்னைக்கு இப்படி சொன்ன, அன்னைக்கு நீ இந்த வார்த்தை யூஸ் பண்ண அப்படின்னு எப்பயுமே எக்ஸாம்பிளுக்கு பழசை தூக்கி வச்சதே கிடையாது. இதெல்லாம் வந்து அனிதா தான் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஜூலியா அவங்க இந்த மாதிரி சொல்லி ஃபெமினிசம் வந்து அவங்களுக்காக மட்டும்தான் பயன்படுத்துறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. மகளே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நிரூப் வந்து வேணும் தான் அந்த வார்த்தை பேசினாரா, இல்லை தெரியாமல் எப்போ போல ஃப்ளோவில் வந்துருச்சா? அண்ட் அனிதா ஃபெமினிசம் பேசுகிறாங்க, ஆனால் ஒரு பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணாமல் அந்த என்எஸ்ஏ டீமுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றின உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.